சாப்பிடுகின்றோம் என்று சொன்னா நம்ம ராக்களை எச்சி ஊறுது. அந்த எச்சல் தான் இந்த உலகத்துல எந்த பொருளையும் ருசிக்க நமக்கு உதவுகின்றது. ஆகவே இந்த சுவை உணர்வுக்கும் தண்ணீருக்கும் நெருங்கிய தொடர்பு. அதற்கு அடுத்தது மண். மண் தான் நம்முடைய உடலிலே நறுமணமாக இருக்கின்றது. அன்னைக்கு நம்ம கேந்திர சகோதரர்கள்லாம் அந்த சங்கர கோயில் பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க. போனா அந்த தரையில நடக்கும்போது மெத்து 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 மெத்துன்னு எந்த பஞ்சமத்தை மேல நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த விவசாயி அதுல வாழ்கின்ற உயிரினங்கள் எல்லாம் அவ்வளவு நல்லா காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க. ரசாயன உரமே போடுவதில்லை, மக்கின உரம் தான் போடுகிறார். அந்த மண் மேல நடக்கும் போதே மெத்த மேல நடக்கிற மாதிரி இருக்கு. என் ரூமுக்கு எழுத்த மாதிரி விவேகானந்த புறத்துல கடல் மணல் தானே அங்க அதிகம் இருக்கு. அதுல இருக்கிற நல்ல களிமண்ணை எல்லாம் மழை பெஞ்சு 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 ஆயிரக்கணக்கான வருடமா அடிச்சு கொண்டு போய்விட்டது. அங்க நடக்கும் போதே கட்டாந்தரையில நடக்கிற மாதிரி இந்த பசும்புல் தொலை காண்பது இருக்குங்கிறாரு வள்ளுவர். அந்த மாதிரி அங்க இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது. அதுல நடக்கிறவனுக்கு என்ன உயிர் சக்தி இருக்கும், என்ன பிராணசக்தி இருக்கும்? டாகூர் வந்து காலையில செருப்பு போடாம ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தைய பத்தி ரொம்ப அழகான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எல்லாரும் படிக்க வேண்டியது. அந்த புல்தரையில நம்ம காலால நடக்கும் போது எவ்வளவு இனிமையான உணர்வுகள் உண்டாகின்றன. நடக்கிறவனுக்கு அந்த உணர்வுகள் வருமா? இயற்கையினுடைய அழகை ரசிக்க முடியுமா? அந்த மெத்து மெத்துன்னு இருக்குமா? தலான பட்ட மாதிரி இருக்குமா? அது பொறும் போறதுக்கு அந்த விவசாயி அவருடைய கரும்பு தோட்டத்துல விளைஞ்ச கொஞ்சம் சர்க்கரை கொடுத்தாரு. என்ன சார் உங்க கரும்பு தோட்டத்து சர்க்கரை இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, இவ்வளவு இனிமையா இருக்கு, இவ்வளவு சாக்லேட் திங்கிற மாதிரி இருக்கு என்று கேட்டோம். நான் ரசாயன உரமே போடுவதில்லை. அப்ப அதனால அதுக்கு இயற்கையான சுவை இருக்கின்றது. இன்றைக்கு நமக்கு ரசாயன உரத்துல போட்ட பொருள்களை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம சுவை உணர்வே மந்திச்சு போச்சு. அதனால நிறைய மிளகா பொடி போடு, நிறைய எண்ணெய ஊத்து, நிறைய வெஞ்சனம் போடு. சுவாரஸ்ய ருசியான பொருளா இருந்தா, நான் மத்திய பிரதேசில இருக்கும்போது ஏரிகள் குளங்கள் காஞ்சி போச்சுன்னா அதுல வந்து கோதுமை பயிரிடுவாங்க. அந்த கோதுமை கொஞ்சம் பெருசா இருக்கும், வெள்ளத்துல குறைச்சலாதான் இருக்கும். ஆனா அதுக்கு காய்கறி எதுவுமே வேண்டாம், வெள்ளம் வேண்டாம், அந்த ரொட்டியை அப்படியே கடிச்சு தின்னுடலாம். அவ்வளவு ருசியா இருக்கும் அந்த கோதுமை. ஆகவே கொஞ்சம் பேராவது அல்லது வாரத்துக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் இந்த மண்ணை போற்றுகின்ற விதத்துல இந்த இயற்கை உணவுகளுக்கு மாற வேண்டும்.